ஆந்திராவோட ஊட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அரக்கு வேலியை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழங்குடியின மக்களோட அரவணைப்புல இருக்கக்கூடிய இந்த மலை சுற்றுலா தலம் கடல் மட்டத்தில இருந்து கிட்டத்தட்ட 3000 அடி உயரத்துக்கு மேல இருக்கு. இந்த இடத்துல நம்ம போய் சுத்தி பாக்குறதுக்கு எக்கச்சக்கமான சுற்றுலா இடங்கள் இருக்கு. அதை ஒவ்வொன்றத்தையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆந்திராவில விசாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அரக்கு வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான சுற்றுலா தலம். அங்கதான் வந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நாளா என்னுடைய பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அரக்கு வேலி வந்து இருந்துட்டு இருக்கு. ஆனா என்னால வந்து போக முடியல. இப்போ வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நான் மார்ச் மாசத்துல இந்த அரக்கு வேலிக்கு வந்து நான் வந்திருக்கேன். ஸோ கிளைமேட்டை பொறுத்தவரையிலையும் ஆவரேஜ் தான் இருக்கு. கரெக்டான சீசன் டைம்ல வந்தோம் அப்படின்னா அடிச்சிக்கவே முடியாது. அப்படி ஒரு சூப்பரான சுற்றுலா தலம், எப்பவுமே வந்து குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஏற்கனவே வந்து நான் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து விசாகப்பட்டினம் வரலாம், அங்கே இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா இடங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாமே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இது செகண்ட் வீடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா அரக்கு வேலியை பற்றின வீடியோ தான். ஸோ அரக்கு வேலி வந்தோம் அப்படின்னா நிறைய இடங்கள் இருக்குது நம்ம போய் சுற்றி பார்க்குறதுக்கு. அதெல்லாம் என்னென்னலாம் இருக்குது, எப்படி போய் நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பிளான் பண்ணி சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆந்திரா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினம் கடல் சார்ந்த சுற்றுலா தலம் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததோ அதே அளவுக்கு அரக்கு வேலி வந்து மலை சார்ந்த சுற்றுலா தலத்துக்கு ஏத்த ஒரு இடம். நம்ம விசாகப்பட்டினத்திலிருந்து அரக்கு வேலி போய் ரீச் ஆகிறதுக்கு 115 கிலோமீட்டர் வந்து வரும். 3.5 மணி நேரம் நம்ம வந்து டிராவல் பண்ற மாதிரி வந்து இருக்கும். நீங்க அரக்கு வேலி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண உடனே நீங்க என்ன பண்ணுங்கன்னா ட்ரெயினை வந்து புக் பண்ணிடுங்க. அதாவது விசாகப்பட்டினம் டு அரக்கு வேலி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினை நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா 2 ட்ரெயின் தான் வரும். அதுல 6:45 ஒரு ட்ரெயின் வந்து இருக்கும். அதுல இருக்கக்கூடிய விஸ்டம் கோச்சை வந்து நீங்க புக் பண்ணுங்க. சுத்தி கண்ணாடியா இருக்கும். அதுக்கு நடுவில் நம்ம உட்காந்துக்கிட்டு அந்த மலையை கொடைஞ்சி போட்ட டனல் வழியா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் உள்ள போய் வெளியே வரும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த மலையா இருக்கட்டும் பள்ளத்தாக்கா இருக்கட்டும் அதை பார்த்து ரசிக்கிறதுக்காகவே இந்த ட்ரெயின்ல நம்ம வந்து போகலாம். கிட்டத்தட்ட 10:55 அரக்கு வெளியே போய் ரீச் ஆகிடும் ட்ரெயின். அதுக்கப்புறம் நீங்க போகக்கூடிய அந்த காரை வர சொல்லி அங்கிருந்து காரில் போய் அரக்கு வேலியில் இருக்கக்கூடிய எல்லா சுற்றுலா இடங்களையும் சுற்றி பார்க்கலாம். இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம அரக்கு வேலியிலேயே தங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தங்கிறதுக்கு ஹோட்டலு, ரிசார்ட்டு, டென்ட் ஸ்டே, ஹோம் ஸ்டேன்னு சொல்லிட்டு நிறையவே இருக்குது. உங்கள் விருப்பம் தான், அங்கே தங்கிறதுனாலும் தங்கலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்துலேயே தங்கிட்டு ஒரே நாளில் போய் அரக்கு வேலியை சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் வர்றதான் எங்களோட பிளானு. இந்த அரக்கு வேலியில் நம்ம போய் முதல்ல சுற்றி பார்க்க போன இடம் போரா கேவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த குகை தான். இந்த அரக்கு பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஆனந்தகிரி மலைப்பகுதியில் தான் வந்து இந்த போரா கேவ்ஸ் வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து சிவராத்திரி அப்படின்றதுனால இங்கே இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் மலைவாழ் மக்கள் அப்புறம் வெளியிலேருந்து வர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போரா கேவ்ஸில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ரௌடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. போகிற வழியில் ரெண்டு சைடும் வந்து நிறைய கடைகள் வந்து இருக்குது. அதை பற்றியெல்லாம் வரும்போது உங்களுக்கு வந்து சொல்கிறேன். மற்ற டைம் நம்ம வரோம் அப்படின்னா இந்த குகைக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து இருக்கும். ஆனால் இந்த டைம் யாருக்குமே என்ட்ரி டிக்கெட் கிடையாது, ஃப்ரீயாகவே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த படி இறங்கி வந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குது. இங்கே வந்து தேங்காய்லாம் உடச்சி கற்பூரம் ஏற்றி கீழே போய் கும்பிட முடியாதவங்க இங்கேயே நின்று கூட கும்பிட்றாங்க. இந்த குகையை பொறுத்தவரையிலையும் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி உருவான ஒரு குகை தான் இது. இதை வந்து குகையாகவும் பார்க்கலாம், அங்கே இருக்க மக்கள் வந்து குகை கோயிலாக வந்து பார்க்குறாங்க. நம்ம இந்த இடத்துல நின்று பார்த்தோம்னா அந்த மலையிலேருந்து சரிஞ்சு அந்த பாறையெல்லாம் உளுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இருக்குது. இன்னும் பார்க்குறதுக்கு எப்போ வேணாலும் இடிஞ்சு உள்ளலாம் அப்படின்ற தோற்றத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் இது வந்து சுண்ணாம்பு கற்கள், ஒரு விதமான பளிங்கு கற்கள் இதெல்லாம் வந்து ஆனதுனால பல வருஷமாக இப்படியே தான் இருக்குது, இடிஞ்செல்லாம் உள்ளல. குகை வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கே, லைட் எல்லாம் நல்லா எரியுது அப்படின்னு இது வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. எதுக்குன்னா வரவங்களை நிற்க வச்சு கொஞ்சம் விதவிதமாக வித்தியாசமாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான். அதே மாதிரி அந்த குகைக்கு நடுவில் வந்து பாருங்களேன் ஒரு சூரிய ஒளி உள்ளே வர மாதிரி ஒரு கேப் இருக்கா, அப்படியே இந்த பக்கம் நம்ம உள்ளே வந்தோம்ல அந்த சைடு ஒரு கேப் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லோக்கல் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கு. நம்ம வர்றப்போ இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது. நிறைய உள்ளூர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போகிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம அரக்கு வேலி வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாத ஒரு முக்கியமான ஸ்பாட் இந்த போரா கேவ்ஸ். இந்த போரா குகையை தேடி வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் வந்து அங்கே
இருக்கும். ஒரு திருவிழாக்கு வந்தா எப்படி கடைகள்லாம் நிறைய இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மூங்கில் பிரியாணி, மூங்கில் சிக்கன் வந்து அங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. மூங்கிலுக்குள்ள சிக்கனை வச்சு நல்லா வேக விட்டு நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. நான் ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அந்த மசாலா வந்து பச்சை வாசனை வர மாதிரியே இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக இங்கே மூங்கில் சிக்கனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம அடுத்ததான் இந்த அரக்குவேலியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில சுற்றுலா இடங்களை போய் சுற்றி பார்க்க நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் சீசன் டைம், அதாவது இலையுதிர் காலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து வந்திருக்கோம். இதே நம்ம அக்டோபர் டு பிப்ரவரியில் வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்க பசுமையாக ரொம்பவே நல்லாயிருக்கும். டிசம்பர்லாம் மிஸ்ட்டு அந்த க்ரீனிஷாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்தோம் இல்லையா, வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா கலிகொண்டா வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன், ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல நின்று எதிரில் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கை பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நிறுத்தி ஒரு வியூவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இது பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். இங்கேயே வந்து மூங்கில் சிக்கனும் இருக்குது, ஸ்வீட் கார்னும் வந்து வேக வச்சு கொடுப்பாங்க, அதை மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம அடுத்ததாக வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டோரத்தில் ஏகப்பட்ட கடைகள் வந்து இருந்தது. என்னன்னு பார்த்தா இது வந்து ஒரு காஃபி தோட்டம். ஸோ காஃபி தோட்டம் வந்து நம்ம உள்ளே போயும் பார்க்கலாம், காஃபி தோட்டம் இருக்கும், மிளகு செடி எல்லாமே வந்து அந்த இடத்துல இருக்கும். இங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோஷூட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வரிசையாக இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பைசி ஐட்டம்ஸு இதெல்லாமே வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. கூடவே காஃபி போட்டு அங்கே ட்ரம்மில் வச்சுருக்காங்க, நம்மளுக்கு வேணும் அப்படின்னா காஃபியும் நம்ம வாங்கி குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அரக்குவேலி காஃபி அப்படின்னாலே கொஞ்சம் ஃபேமஸான காஃபி தான், மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாமே பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரக்குவேலியில் அதுவும் மெயினில் இருக்கக்கூடிய ட்ரைபல் மியூசியம் சொல்லிட்டு ஒரு இடமா இருக்கு, முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய இடம், அதுக்கு தான் வந்திருக்கோம். இது உள்ள நம்ம போய் பார்க்கறதுக்கு என்ட்ரி டிக்கெட் கண்டிப்பாக எடுக்கணும், அதுவும் ஒருத்தருக்கு 60 ரூபாய் என்ட்ரி டிக்கெட்டு, குழந்தைங்க அப்படின்னா 30 ரூபாய் என்ட்ரி டிக்கெட். அதை எடுத்துட்டு அப்படியே நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு குளம் மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த குளம் இருக்கு இல்லையா, அதை சுற்றி வந்து ஏகப்பட்ட அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்குது. அதுக்கு நம்ம தனியாக தான் பே பண்ணி இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து பண்ணணும், நாங்கள் அது பண்ணலை. நம்ம வந்து அந்த ட்ரைபல் மியூசியத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு இருந்தோம். இந்த இடத்துல நம்ம பார்க்குறதுக்கு ஒரு பார்க்கு மாதிரி இருக்கும், அந்த பார்க்குக்கு நடுவில் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபல் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து பிரதிபலிக்கிற மாதிரியான சிலைகள் வந்து அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து அந்த ட்ரைபல் பீப்புள் டான்ஸ் ஆடுற மாதிரியான சிலை, இங்கே நின்று அவங்களோட சேர்ந்து நம்மளும் டான்ஸ் ஆடுற மாதிரி போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதே மாதிரி தனித்தனியாக மியூசியம் வந்து இருக்குது. இதுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா அந்த மலைவாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறையை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி தத்ரூபமாக அப்படியே சிலையை வந்து வச்சுருப்பாங்க. அவங்க எப்படி வேட்டையாடுனாங்க, அதுக்கப்புறம் அவங்க அந்த மோளம் அடிக்கிறது, வீட்டில் அவங்க சமைக்கிறது, அவங்க வேலைக்கு போகிறது, அவங்களுடைய திருவிழா அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க. ஸோ இது பாருங்களேன், இது அவங்களுடைய கோயில், அதாவது புத்து கோயில் மாதிரி ஒரு சைடு புத்து இன்னொரு சைடு கற்களை வச்சு அம்மனா வந்து வழிபடுறாங்க. ஸோ பக்கத்தில் குறி சொல்லவர் வந்து உக்காந்துருக்காரா, ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய கோயில். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மலைவாழ் மக்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் அவங்க தயாரித்த அந்த கைவினை பொருட்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து விற்பனைக்கு வச்சுருப்பாங்க, நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்ம வாங்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், 5 to 7 வந்து ட்ரைபல் டான்ஸ் வந்து இருக்கும், அந்த மலைவாழ் மக்களோட டான்ஸ் இருக்கும். ஸோ அங்கே அந்த டான்ஸையும் நம்ம பார்க்கலாம், அவங்களோட சேர்ந்து டான்ஸும் நம்ம வந்து ஆடலாம். ஆனால் அதுக்கு 5 to 7 போனோம்னா தான் வந்து இந்த இடத்துல அது நடக்கும். அதை பார்த்துட்டு அதே மெயின் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து பொட்டானிக்கல் கார்டன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அதோட வளைவு, அந்த நுழைவாயில் இருக்கு இல்லையா, அதுவே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான சிலை வடிவத்தில் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இது உள்ளே நம்ம போய் பார்க்குறதுக்கு ஒருத்தருக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து 50 ரூபா, குழந்தைங்களுக்கு 30 ரூபா வந்து கொடுத்து எடுக்கணும். ஸோ அதை எடுத்து கொடுத்துட்டு அப்படியே நேராக உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு புத்தர் சிலை வந்து நம்ம பார்ப்போம். அங்கே புத்தரை வந்து வணங்கிட்டு அப்படியே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா தாவரவியல் பூங்கா. ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட மரம், செடி, கொடி, தோட்டம், பூவு எல்லாத்தையும் வந்து அது உள்ளே நம்ம பார்க்கலாம். ஸோ பெரிய கார்டன் தான், ஆனால் நம்ம நடந்து போய் பார்க்க முடியல அப்படின்னு நினச்சோம்னா பக்கத்துலேயே வந்து டாய் ட்ரெயின் வந்து இருக்குது, அதில் ஒருத்தருக்கு 60 ரூபா, குழந்தைங்களுக்கு 30 ரூபான்னு சொல்லிட்டு தனியாக வந்து என்ட்ரி டிக்கெட் எடுத்து அதில் நம்ம உட்காந்துக்கிட்டே போய் அந்த கார்டனை சுற்றி வரலாம். அது ட்ரை பண்ணுறதுனால நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஈவினிங் டைமில் இந்த கார்டனுக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம இந்த அரக்குவேலி சுற்றுலாவை பொறுத்தவரையிலையும் ஒரு 3 நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணி வந்திருந்தோம். விசாகப்பட்டினத்தில் சேவ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா இடங்களை சுற்றி பார்த்துட்டு அப்படியே அரக்குவேலி ஒரு நாள் வந்து அதையும் வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து வந்து கிளம்புறோம். இந்த விசாகப்பட்டினம் டூர் வர்றதுக்கு நம்ம பட்ஜெட் வந்து எப்படி பிளான் பண்ணலாம், எங்கே தங்கலாம், என்னெல்லாம் சுற்றி பார்க்கலாம், எவ்வளோ காஸ்ட் வரும் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பட்ஜெட் வீடியோ வேணும்
வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து கேளுங்கள், நான் தெளிவாக உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் லிங்க் ஹாலிடேஸ் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம இங்கே வரோம் அப்படின்னதுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்டு, அங்கே தங்குறதுக்கு நல்ல ஒரு ஹோட்டலாக பார்த்து ஹோட்டல் புக் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு டூர் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் இந்த விசாகப்பட்டினம் டூர் வரணும், அரக்குவேலி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ட்ராவலிங் ஹாலிடேஸ் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டா பேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. நம்ம பேஜை வந்து நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.